அரசியல் எதிரிகளை பழி தீர்க்கவே ரெய்டு நடத்தப்படுகிறது. காங்கிரஸ் எம்பி கார்த்தி சிதம்பரம் குற்றச்சாட்டு. போரூர் மருத்துவமனையில் டி ராஜேந்திரை சந்தித்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். உடல்நிலை குறித்து நேரில் கேட்டறிந்தார். ஆன்லைன் ரம்மி விளையாடினால் தற்கொலை செய்து கொள்ளும் நிலை ஏற்படும். டிஜிபி சைலேந்திரபாபு எச்சரிக்கை. சிங்கார சென்னை 2.0 திட்டத்தின் கீழ் 5 லட்சம் மரங்களுக்கு வர்ணம் தீட்டும் பணி. சாலை விபத்துகளை குறைக்கும் வகையில் நடவடிக்கை. ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் இந்தியாவை புதிய உயரத்திற்கு கொண்டு செல்லும். மனதின் குரல் நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி நம்பிக்கை. வணிகர்களை ஒரு விழுக்காடு சந்தை வரி செலுத்த ஆளாக்கியுள்ளது தமிழ்நாடு அரசு. அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் கண்டனம். சென்னை ஸ்டான்லி மருத்துவமனையில் 1000 ரூபாய்க்கு முழு உடல் பரிசோதனை. பரிசோதனை மையத்தை திறந்து வைத்தார் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன். கேரளா மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் தென்மேற்கு பருவமழை தொடங்கியது. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு. பிற மாநிலங்களுடன் ஒப்பிடுகையில் தமிழ்நாட்டில் கொரோனா தொற்று குறைவு. மக்கள் நல்வாழ்வுத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் தகவல். சென்னையில் நடைபெற்ற வியட்கார்களின் அணிவகுப்பு. 50 ஆண்டுகளுக்கு முன்பு தயாரிக்கப்பட்ட கார்கள் பங்கேற்பு. திருச்சூழி அருகே காரில் கடத்தி வரப்பட்ட மது பாட்டில்கள். 1526 மது பாட்டில்களை பறிமுதல் செய்து போலீசார் விசாரணை. திருவாரூரில் மிக பிரம்மாண்டமாக நடைபெற்ற மஞ்சள் நீராட்டு விழா. கண்டெய்னர் லாரியில் கொண்டு வரப்பட்ட 600 சீர்வரிசை தட்டுகள். விடுமுறை தினத்தை ஒட்டி குற்றாலத்தில் குவியும் சுற்றுலா பயணிகள். 5 அருவி பழைய குற்றாலம் அருவிகளில் அலைமோதும் மக்கள் கூட்டம். புதுக்கோட்டை அருகே களை கட்டிய ஜல்லிக்கட்டு போட்டி. 750 காளைகள், 350 மாடுபிடி வீரர்கள் பங்கேற்பு. News7 தமிழ் நடத்தும் போட்டித் தேர்வுக்கான பயிற்சி பட்டறை. மதுரையில் நடைபெறும் நிகழ்ச்சியில் ஏராளமான மாணவர்கள் பங்கேற்பு. தர்மபுரியில் கருவில் உள்ள குழந்தைகளை கண்டுபிடிக்க நடத்தப்பட்ட ஸ்கேன் மையம். 3 பெண்கள் உள்ளிட்ட 7 பேரை கைது செய்து போலீசார் விசாரணை. மேட்டுப்பாளையம் அருகே எஸ்பிஐ ஏடிஎம் மையத்தில் கொள்ளை முயற்சி. முகமூடி அணிந்த மர்ம நபருக்கு போலீசார் வலைவீச்சு. நேபாள விமானம் மாயமானதை அடுத்து உதவி எண்ணை அறிவித்து இந்திய தூதரகம். மாயமான 4 இந்தியர்களின் குடும்பத்தினருடன் தொடர்பில் உள்ளதாக தகவல். பொதுமக்கள் ஒரிஜினல் ஆதார் அட்டையின் விவரங்களை பகிர்வதை தவிர்க்க வேண்டும். ஆதார் கார்டின் மாஸ்ட் வேர்ஷனை பயன்படுத்த மத்திய அரசு அறிவுறுத்தல். 15வது IPL சாம்பியன் கோப்பையை வெல்லப்போவது யார்? குஜராத் ராஜஸ்தான் அணிகள் இன்று பல பரீட்சை. மகளிருக்கான 4வது சேலஞ்ச் T20 கிரிக்கெட் தொடர். சூப்பர் நோவாஸ் அணி சாம்பியன். KGF ஹீரோவை பார்த்து அதிக சிகரெட்டுகளை புகைத்த சிறுவன் உடல்நலக்குறைவால் மருத்துவமனையில் அனுமதி. பிரான்சின் கேன்ஸ் திரைப்பட விழாவில் ஆல் தட் பிரீதர்ஸ் ஆவணப்படத்திற்கு தங்கக்கண் விருது. இந்திய இயக்குனர் ஷவ்னம் சென்னுக்கு குவியும் பாராட்டு. அமீர்கான் நடித்துள்ள லால் சிங் சதா திரைப்படம் IPL இறுதிப் போட்டியின் போது ட்ரெய்லர் வெளியாகும் என அறிவிப்பு.